கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த 2022 ஆண்டு 11 மாதம் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் எழுதலாய் தந்த வசனம் 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்ற வசனம். இந்த மாதத்தில் நித்திய கனமகிமை நாம் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. அதிகமான உபத்திரத்தை படுகிற நாம் கர்த்தர் சொல்கிறார், லேசாக அதிசீக்கிரமாய் இந்த உபத்திரம் நீங்கிவிடும் என்று கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் சொல்லுகிறார். காரணம், நாம் காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். பழைய மனிதன் அழித்து புதிய மனிதன் உயரடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன? அப்படி பார்த்தோம்னா மாமிசமான இந்த சரீரம் எந்தெந்த காரியங்களிலே கண்டு விசுவாசித்து அதன்படியாக நடக்கிறதோ அது பலவீனத்தை கொண்டு வரும். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்படுகிறது என்றால் என்ன? அது பலனடைய வேண்டும். எப்படி பலனடையும்? எந்தெந்த இடத்துலலாம் நம்ம உபத்திரப்படுகிறோமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம விசுவாசிக்க கூடாத ஒரு காரியம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் நாம் புலம்பி நிற்கிறோமோ, இந்த கடுமையான காரியங்களை நாம் செய்ய முடியாத பலவீனம் நம்மை தாக்கும் பொழுது இந்த காரியம் நம்மளால் செய்யக்கூடுமா அப்படின்னு மாமிசத்தில் எண்ணினோமானால் அந்த காரியம் செய்யக்கூடாது தான். காரணம், மாமிசம் பலவீனமானது, அது கண்ணினால் நாம் பார்க்குறோம். அப்போ பார்த்து ஒரு காரியத்தை முடிவு பண்ணுகிறோம், அந்த முடிவு அது நமக்கு எதிராக இருக்கிறது. அப்போ காணாத அன்பை நாம் நாட வேண்டும். நாம் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் நமக்கென்று தேற்றாவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தந்தை இயேசுவை நினைவு கூற வேண்டும். அப்பொழுது தான் நாம் சீக்கிரத்தில் இந்த லேசான ஒரு உபத்திரம்தான் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். நாம் கனமகிமைக்கு உரியவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை தினமும் நடத்துவார். அப்போ இயேசுவை நீ எப்படி விசுவாசிக்கிறாய் என்று நாம் வாழ்க்கையில் எண்ணி பார்த்தோமானா உபத்திரம் இல்லாவிட்டால் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ கடந்து வந்த இந்த 10 மாதங்களிலும் ஏதோ ஒரு காரியங்களிலே நாம் தடுமாறி இருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களெல்லாம் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தவும், ஆவியானவர் நம்மை கரம் பிடிக்கவும், அவர் நம் வலது பரிசுத்திலிருந்து ஆற்றவும் தேற்றவும் செய்தது நிமித்தம்தான் இந்த 10 மாதங்கள் நாம் கடந்து வந்து இருக்கிறோம். அப்போ இந்த 9வது மாதத்தில் சொல்கிற நித்திய கனமகிமை உண்டாயிருக்கும். அதிகமான ஒரு நித்திய கனமகிமை உண்டாக வேண்டுமானால் அதிகமான உபத்திர பாதையிலே நாம் கடக்க வேண்டும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உபத்திர பாதையில் தான் நடக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அந்த கண்மலையான அந்த தேவன், அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்பும் பொழுது இந்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் தேவன் மாற்றி விடுவார். உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆயினும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார்.
எனவே அவரோடு நாம் பயணம் பண்ண வேண்டுமானால் இந்த உபத்திர பாதையில் நாம் பயணம் பண்ணும் பொழுது தான் அந்த நித்திய கனமகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த மத்திய 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த 24 வாசிக்கும்போது படகு நடுக்கடல் போய் சேருகிறது. அங்கே எதிர்காட்டு நிமித்தமும் அந்த படகு அளவுண்டு அங்கே இருந்த சீசர்கள்லாம் பயந்து இருக்கிறார்கள். அந்த 4 சாமத்தில் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த சமுத்திரத்தின் மீது நடந்து வந்தார். ஆனால் பார்த்த சீசர்கள் ஆவேசம் என்று கத்தினார்கள், பயந்து இருந்தார்கள். அப்பொழுது தன்னை வெளிப்படுத்தினார், நான் தான் என்று வெளிப்படுத்தினது நிமித்தமாய் பேதுரு சொல்கிறார், நீரானால் நானும் இந்த சமுத்திரத்தில் நடந்து வர வேண்டும் என்று. அப்போது உடனே இயேசு சொல்கிறார், வா என்று. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஆவலாக இருக்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வாழ்க்கை தடுமாறுகிறதே, உபத்திரத்தினாலே சோர்ந்து போகிறோமே. ஆனால் கர்த்தரோ சொல்கிறார், லேசான உபத்திரம், ஆனால் நம் பார்வைக்கு அது மிகுதியாய் காணப்படுகிறது, அதி சீக்கிரமாய் நீங்கிவிடும் என்று வாக்களிக்கிறாரே. அப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? இப்போ வா என்று சொன்ன உடனே பேதுரு இறங்கி அந்த சமுத்திரத்தில் நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருந்தபடியினாலே அந்த சமுத்திரத்தினுடைய அலை சீற்றம் மிகுதியானபடினால் அவன் அங்கே அந்த சமுத்திரத்தை பார்த்து பயன்படுகிறான், அவிழ்ந்து போகிறான். உடனே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறதை பார்க்குறோம். நாமும் அதே போல தான், நம்முடைய போராட்டங்கள், நாம் இயேசுவோடு நடக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். அவர் அற்புதம் செய்கிற தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை காண செய்கிறவர். வாழ்க்கை எப்படிப்பட்ட தடுமாட்டமாக இருந்தாலும் சரி, அதில் மிக தெளிவாக உறுதியாக நடந்து கடந்து போக கிருபை பாராட்டுவார். அந்த நம்பிக்கையோடு தான் பேதுரு இறங்கினான், நடக்கவும் செய்கிறான். ஆனால் பாதியிலே தடுமாற்றத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறான். இது நிமித்தந்தான் அவன் அவிழ்ந்து போகிறதை வேதத்திலே பார்க்குறான். உடனே இயேசு கரம் பிடித்து அவனை தூக்குகிறதை பார்க்குறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், ஒவ்வொரு மாதமும் வருகிற பிரச்சனையை பார்த்து விழுந்து விழுந்து போகிறோம். ஆயினும் ஆண்டவரே என்று சொன்ன உடனே கரம் பிடித்து பிடித்து அந்த பிரச்சனைகளிலிருந்து, உபத்திரங்களிலிருந்து, கண்ணீர் கஷ்டங்கள்லேருந்து தூக்கி விடுகிறார். அப்போ தான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசியாய், அற்ப விசுவாசியே என்று சொல்கிறத நாம் பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்மளுடைய நெருக்கமும் கடன் கஷ்டங்களும் அடுத்து என்ன செய்கிறது என்று நினைக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக தான் காணப்படுகிறோம். ஆனால் சூழ்நிலையெல்லாம் பார்த்த உடனே அற்ப விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். விஸ்வாசம் என்றால் என்ன, அற்ப விசுவாசம் என்ன என்ற அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வாசங்கிறது நிலைத்திருப்பது, அற்ப விசுவாசங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் விசுவாசிக்கிறது. அப்போ அற்பமான ஒரு காரியம் செய்யாதபடி எப்பொழுதும் விசுவாசித்து கொண்டு இருக்க வேண்டும். பாருங்கள், தூக்கினார், மீண்டும் எல்லோரும் அந்த படகில் ஏறின மாத்திரமே இந்த சமுத்திரம் அமிர்தலாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசுவோடு பயணம் செய்தோமானால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் சரி, அதை லேசாக மாற்றி சீக்கிரமாய் நம்மை விட்டு அகற்றி போட்டு விடுவார். இப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்காக நம்மளோடு இந்த உபத்திரத்தில் வருகிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று நாம் பார்த்தோம்னா, நம்மை மகிமையான கனமகிமைக்கு உண்டாக்கும்படி, நம்மை மேன்மையான இடத்துல கொண்டு நிறுத்தும்படி, நீதியின் பாதையில் நடந்து நித்திய அதிகமாய் நித்திய கனமகிமைக்கு பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நித்திய அப்படின்னு சொன்னால் அழிவில்லாத நிரந்தரமான அந்த கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபத்திரத்தின் பாதையில் தான் நாம் கடந்து வர வேண்டும். ஆயினும்
கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், அதிகமான நித்திய கனமகிமை உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று. நான் இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் மகிமைக்குரிய மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நாம் உபத்திரத்தில் இருந்தாலும் நாம் காண்கிறவைகளை நம்பவில்லை, காணாத அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பு நம்மை அதிசீக்கிரத்திலிருந்து இந்த லேசான உபத்திரத்தை இருந்து நம்மை மீட்டு அந்த மகிமைக்குரிய காரியங்களை நம்ம நடுவிலே நடத்தி உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவாராக. எனவே இந்த மாதம் முதல் நாள் என்னோடு இணைந்து ஜெபித்து இந்த நாளையும் இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள், கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய அதிசயங்களை உங்கள் நடுவில் செய்து முடிப்பார். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த 2022 11வது மாதம் 1வது தேதி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகமான நித்திய கனமான அப்பா மகிமையை காணும்படி செய்வேராக. அப்பா எல்லா உபத்திரங்களையும் எடுத்து போடுவேராக. வியாதினால் உபத்திரப்பட்டு கொண்டிருப்பார்கள், கடன் கஷ்டங்களினால் உபத்திரப்பட்டு கொண்டிருப்பார்கள், அப்பா வேலையிலே உபத்திரப்பட்டு கொண்டிருப்பார்கள், வியாபாரத்தில் உபத்திரப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி குடும்ப வாழ்க்கையில் உபத்திரப்படுகிற யாவரும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. யார் யாருக்கு எந்தெந்த காரியங்களிலே பாடுகளை அணிவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் விடுதலை செய்வேராக, நித்திய மகிமையினால் வழி நடத்துவேராக, தடைகளை உடைப்பேராக, வியாதிகள் நீங்குவதாக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா கெட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பலவீனத்தின் நிமித்தமாய் அற்ப விசுவாசத்தின் நிமித்தமாய் விழுந்து போகும்போதெல்லாம் கரம் பிடித்து அப்பா தூக்கி எடுத்து தன்னோடு இணைத்து கொள்கிற இயேசுவின் வல்லமை இப்பொழுதே கடந்து போவதாக. யார் யார் என்னென்ன காரியங்களுக்காய் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அது வல்லமை இப்பொழுதே அப்பா அந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லா இருளின் அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம் அப்பா. சர்ப்பத்தை பிடுங்கி ரகடாத்தியந்த ரகடப்பா. இந்த மாதத்தில் எந்த சர்ப்பத்தின் ஆவிகளும் எந்த அசுத்தாவிகளும் எந்த விதமான கிரியைகளும் மரண கெட்டுகளும் உடையவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவேராக. யாரெல்லாம் கெட்டு உண்டு இருக்கிறார்களோ அந்த கெட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பெறா நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். தரித்திரத்தையும் வேதனையும் நிந்தையும் அவமானத்தையும் கண்ணீரும் கஷ்டத்தையும் கொண்டு வருகிற எல்லா இருளின் அதிகாரங்கள் இந்த மாதத்தில் விலகுவதாக இயேசுவை நாமத்தில். உங்களுடைய மகிமையான இந்த நாட்களை அவர்கள் காண கிருபை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அப்பா கனமகிமை அனைவருக்கும் உண்டாகட்டும். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பேராக. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பலப்படுத்தி சகாயம் உண்டு பண்ணுவேராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கீழே கொடுக்கப்படுகிற ஜெப விண்ணப்பத்திற்காக அந்த கொடுக்கப்படுகிற தொலைபேசியினுடைய நம்பரை நீங்கள் அணுகலாம், ஜெப குறிப்புகளை கொடுப்பதற்கும் ஜெபிப்பதற்கும். அது போக உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானாலும் அந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.